ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடுகுரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு சொல்லணும் தெரியுமா? செலக்ட் ஆனதை விட நம்மளுக்கான சேலரியை நம்ம நெகோஷியேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மாதிரி நெகோஷியேஷனில் நிறைய பேர் வந்து தோற்று போயிடுவாங்க. ஏன்னா ஹெச்ஆர் வந்து அதிகமான நெகோஷியேஷன் ஸ்கில் வச்சுருக்கிறதுனால அந்த ஆப்போசிட்டில் இருக்க கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நெகோஷியேட் பண்ணாமல் விடுறதுனால அவங்களோட சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு 10% 15% இல்லை 20% வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு கம்பெனின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் சேலரி நெகோஷியேஷன் அப்போ உட்கார போகிறீங்க. அந்த நெகோஷியேஷன் அப்போ என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பேசணும், எப்படி வந்து ஒரு ஹை சேலரியை வந்து ஹெச்ஆர்கிட்ட பேசி நெகோஷியேஷன் பண்ணி வாங்கிறதுன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரியை இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வெளியே, அதாவது மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் இருக்குது, இல்லை அப்ளிகேஷன் கூட இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கிளாஸ் டோரில் போயிட்டு உங்கள் லெவலில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது, வெப் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, லிங்க்டின்ல போயிட்டு கூட அங்கே வந்து பே பேரிட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஆவரேஜாக எவ்வளோ சேலரி பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரைக்கும் நம்ம நெகோஷியேட் பண்ணலாம், எவ்வளோ வரைக்கும் அவங்க பட்ஜெட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் சேலரி நெகோஷியேஷனை தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு சேலரி நெகோஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் கூட சேலரி நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. அப்போ ஹெச்ஆர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு நம்பருமே நீங்கள் கொடுத்துடாதீங்க. நான் வந்து 10 லேக் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 30% ஐ கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், அவங்கள பேச விடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனிங்க. கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி இன்னொரு விஷயமும் நீங்கள் முக்கியமாக கேட்கணும். அதுதான் முக்கியமான தேர்டு விஷயம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி காம்போனண்ட், அதாவது சிடிசி கொடுக்குற சிடிசியில் என்னென்ன காம்போனண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக 10 லேக் வாங்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் போகிற புது கம்பெனியில் வேரியபிள் பேயே 20% இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹெச்ஆர்கிட்ட, சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களோட சேலரி காம்போனன்ட்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி எவ்வளோ, வேரியபிள் சேலரி எவ்வளோ, என்னென்ன போனஸ் கிடைக்குமா, இல்லை பர்க்ஸ் என்னாச்சும் இருக்கா, இல்லை அடிஷ்னலாக இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த சேலரி காம்போனன்ட்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 60 செகண்டில் ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 10 லேக் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த கம்பெனியில் வந்து எனக்கு 30% ஆகி தராங்க, ஆனால் அதில் வந்து ஃபிக்ஸ்டு பே ப்ளஸ் வேரியபிள் பே ரெண்டுமே இருக்குது. அப்போ வந்து ஆப்வியஸாக எனக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் நெகோஷியேட் பண்ண வச்சு யூ ஸ்டார்ட் நெகோஷியேட்டிங் வித் யுவர் நம்பர். அதுதான் 4வது முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெச்ஆர்கிட்ட டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஹெச்ஆர் வந்து இந்த நம்பர் இவ்வளோ சிடிசி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்கிட்ட உங்களோட கம்பெனியில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது சேலரியில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஹெச்ஆரும் சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் இருக்குது, ஃபிக்ஸ்டு பே இருக்குது, வேரியபிள் பே இருக்குது, அண்ட் போனஸ் இருக்குது, பர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு 4வது முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட நெகோஷியேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட நெகோஷியேஷன் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் நம்பர் வேணும், அதாவது எனக்கு வந்து 30% 40% ஆயிக்குன்னு சொல்கிறதோட எனக்கு மந்த்லி சேலரி வந்து ஒரு 1 லட்சரூபா கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லை 1.5 லட்சரூபா கிடச்சா நல்லாயிருக்கும், இல்லைன்னா 50,000 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ வேணுமோ அந்த மந்த்லி சேலரியை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 4வது முக்கியமான பாயிண்ட். 5வது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நீங்கள் கடைசியாக அந்த நெகோசியேஷனை முடிக்க மாச்சா உங்களுக்கு அது வந்து வின் சுச்சுவேஷனாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் சேலரி நெகோசியேஷன் பண்ண வச்சு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஹெச்ஆர்ட்ட வந்து எப்போதுமே பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பட்ஜெட்டை தாண்டி எந்த ஹெச்ஆர் எல்லாருமே ஒரு சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை அவங்களே வந்து டிசைட் பண்ணி எந்த ஒரு செலக்டான கேண்டிடேட்டுக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் செலக்டான கேண்டிடேட்டாக இருந்துட்டு ஒரு நெகோசியேஷன் பண்ண வச்சா நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கேட்குறீங்க. ஒரு பாயிண்ட்டில் ஹெச்ஆர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உட்காந்து திருப்பி யோசிங்க. ஸோ ரியலி இந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு வேணுமா, நம்ம எடுத்துக்கலாமா, இந்த ஆஃபர் எடுத்துட்டோன்னா அதில் என்னென்னலாம் அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அது சொல்கிறேன்னா, ஒரு சில கம்பெனியில் வந்து ஐக்கு வந்து ரொம்ப பர்சன்டேஜ் இருக்காது, பட் ஆனால் அந்த கம்பெனியோட நேம் நல்லாயிருக்கும், அந்த கம்பெனியோட நேம் டேக் வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஒரு ஆஃபர் லெட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டரை கம்பேர் பண்ண வச்சா நீங்கள் எடுக்கிற கம்பெனியில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸில் வந்து எனக்கு சரியான கெரியர் க்ரோத் இருக்குது, இல்லை பயங்கரமான லேர்னிங் இருக்கலாம், அதெல்லாம் உட்காந்து யோசிங்க. யோசிச்சு அந்த ஆஃபர் லெட்டரை மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணி கூட வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்தந்த காம்போனன்ட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாத எனக்கு இவ்வளோ லேர்னிங் இருக்கும், வித்தின் 3 to 5 இயர்ஸ் வந்து இந்த அளவுக்கு நான் சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வியூவில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த 5 முக்கியமான டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நெகோசியேஷன் ஹெச்ஆர்ட்டை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத அந்த ஆஃபர் லெட்டரை நீங்கள் வேலிடேஷனும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், சரி வேணாமா இல்லை எடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிசிஷன் ஆகிடுங்க. இந்த வீடியோவில் ஒரு நல்ல சேலரி நெகோசியேஷன் எப்படி ஹெச்ஆர் கூட பண்ணுறது அப்படின்னு சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன்.